வணக்கம் நண்பர்களே ஹெபுஹ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு நைட்லேயே முகத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் அதிகமாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோவும் கூட இது ஸோ நம்மளில் சிலருக்கு முகம் எப்போவுமே பொலி விழுந்து போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே கருப்பாக இருக்கும் அந்த கருமையை போக்க கடைகளில் விற்கக்கூடிய கெமிக்கல் கலந்த பல வகையான ஆர்டிஃபிஷியல் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணால் கூட முகம் வெள்ளையாகவே ஆகாது ஸோ அதுக்கு இன்றைக்கி நாம் வந்து ஒரு நேச்சுரல் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற பொருள் வந்து கற்றாழை இந்த கற்றாழையை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் கருந்திட்டுகள் அழுக்குகள் ஆயிலினஸ் வறட்சியான ஸ்கின் போன்ற எல்லா ப்ராப்ளத்தையும் போக்கி முகத்தை பட்டு போல் சாஃப்டாகவும் க்ளோவிங் அண்ட் ஃபேர் ஸ்கின்னாகவும் மாற்றக்கூடிய ஒரு நேச்சுரல் ல் பொருளாக தான் கத்தாழை ஸோ இந்த கத்தாழையை பயன்படுத்தி நாம இன்னைக்கு பண்ண போகிற ரெமெடியை முகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு கிளியர் அண்ட் கிளாஸ் ஸ்கின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே ஸோ நம்மளோட முகத்தை வெள்ளையாக்கக்கூடிய ரெமெடி எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளீன் பவுல் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜெல் சேர்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஃப்ரெஷ் கத்தாழை ஜெல் தான் சேர்த்துருக்கிறேன் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய அலோவேரா ஜெல் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம் அதாவது வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து அரை வந்து லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் போகிறோம் இப்போ இந்த பொருளை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பதமாக்கிக்கலாம் ஸோ நம்ம எடுத்துருக்கிற கற்றாழை சுகர் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் அரிசி மாவு இது எல்லாமே நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வெளியேற்றி நியூ எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுத்து முகத்தை வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் பளபலனும் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் மாசு மறு எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ரெமெடி தான் இது இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்மளோட முகம் முழுக்க கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுட்டு நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இதை வந்து வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணாலே போதும் முகத்தில் இருக்கிற பருக்கள் டெட் செல்ஸ் கருந்திட்டு கரு கருன்னு இருக்கிற கருமையான நிறம் ஆயிலி ஸ்கின் சன் டோன் எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பித்து முகம் கிளியர் அண்ட் ஃபேர் ஸ்கின்னாக மாறிடும் ஸோ இந்த ரெமடியை வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணிட்டு வரும் பொழுது முகம் கம்ப்ளீட்டாக சாஃப்டாகவும் க்ளோவாகவும் ஒயிட்டாகவும் மாறிடும் நண்பர்களே ஸோ இனி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அழகை பராமரிக்க பியூட்டி பார்லருக்கு போக வேண்டிய அவசியமே வேண்டாம் இந்த கற்றாலைய பயன்படுத்தி ஃபேஸ்பேக் போட்டாலே போதும் தேவதை போல நீங்களும் இளமையாகவும் பழிச்சினும் இருக்கலாம் நண்பர்களே கருமை நிறத்தை போக்க இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ஒரு டைம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் பொழுதே உங்களோட கருமையெல்லாம் நீங்கள் முகம் நல்லாவே க்ளோவாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ கிளியர் அண்ட் ஃபேஸ் ஸ்கின் கிடைக்க கஷ்டப்படுறவங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எஃபெக்டிவ் ரிசல்ட் பாருங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களை வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி